கிண்டி ரேஸ்கோஸ் கிளப்புக்கு தமிழ்நாடு அரசு சீல் வைத்துள்ள நிலையில் அந்த இடத்தை பொதுமக்கள் பயன்படுத்தும் வகையில் பேருந்து நிலையமாகவோ விளையாட்டு மைதானமாகவோ மாற்ற கோரிக்கைகள் எழுந்துள்ளன. இதுகுறித்து நமது செய்தியாளர் அன்பு செல்வன் அளித்த கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். 160 ஏக்கர் பரப்பளவில் விரிந்திருக்கும் சென்னை கிண்டி ரேஸ்கோர்ஸ் இடத்தை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கைகள் வலுப்பட்டிருக்கிறது. காரணம், 1945 160 ஏக்கர் பரப்பளவுள்ள இந்த நிலத்தை 614 ரூபாய்க்கு குத்தகைக்கு விடப்பட்டிருக்கிறது. இதற்கு பின்பாக குதிரை பந்தயம், அதேபோன்று ரேஸ் கிளப், அதே திருமண மண்டபம் என பல பயன்பாட்டிற்கு பயன்படுத்தப்பட்டு கொண்டு வந்திருந்தாலும் இதற்கான குத்தகத்தையை உயர்த்துவதற்கான முயற்சியை அரசு மேற்கொண்டது. இருந்தும் தொடர்ந்து ரேஸ்கோர்ஸ் நிர்வாகம் சார்பாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்ததன் காரணமாக நீதிமன்றத்திலே இந்த வழக்கு நடைபெற்று வரக்கூடிய நிலையில்தான் நேற்று சென்னை மாவட்ட நிர்வாகம் சார்பாக வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை நீதிமன்றத்தினுடைய உத்தரவின் அடிப்படையில் குத்தக தொகையை நிலுவையை திரும்ப செலுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் சீல் வைக்கப்பட்டது. இருந்தாலும் நீதிமன்றத்தில் தொடர்ந்து வழக்கு நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இந்த இடத்தை பொறுத்தவரை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக வழியில் கொண்டு வந்து மிக முக்கியமாக நிதி திரட்டக்கூடிய வகையிலான ஒரு ஏற்பாடு செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகள் வலுப்பட்டிருக்கிறது. ரொம்ப டிராபிக் அதிகமாக இருக்கிறதுனால ஸோ இந்த விரிவாக்கம் பண்ணலாம், ஏதாச்சும் மக்களோட பயன்பாட்டுக்கு நல்லதுக்கு வருதுன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். நம்ம கவர்மெண்ட் அடி தப்பு கிடையாது. நான் பார்க்கும் போதெல்லாம் ரொம்ப க்ரௌட் அதிகமாக தான் இருக்குது. இங்கே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா இங்கே எல்லா ஜங்ஷன் ஏர்போர்ட் போகிற ஜங்ஷன் இங்கே கொஞ்சம் எல்லாம் நியராகவே இருக்குது. ஸோ அது என்ன சொல்கிறது, மக்களோட பயன்பாட்டுக்கு எடுக்கிற மாதிரி தான் பண்ணலாம். நம்ம லீஸு கான்ட்ராக்ட் முடிஞ்சதுனால அவங்க பே பண்ணாதனால தான் வந்து சீல் வச்சுருக்காங்க. இந்த சைட்லாம் போய் பார்த்தீங்கன்னா இந்த 5 ஃபர்லாங் ரோட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நெரிசலாக இருக்கும். பஸ் வந்து ஒரு பஸ் தான் போக முடியும். இப்போ இது வந்து இந்த ரேஸ் கோர்ஸ் இருக்கிறதுனால மக்களுக்கு வந்து இங்கே நிறைய இட நெரிசல் வந்து அதிகமாகுது. ஸோ அதனால் கவர்மெண்ட் வந்து டேக் ஓவர் பண்ணுறது நல்லதான். முழுமையாக ஒரு பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவது தான் சரியானதாக இருக்கும் என்ற கோரிக்கையும் பொதுமக்கள் வலியுறுத்துகிறார்கள். சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் முகேஷுடன் செய்தியாளர் அன்பு செல்வன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.